ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவைன்ஸ் நெஸ். தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஒரு ஏர்டைர் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை சின்னதாக நறுக்கி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் இல்லாதவங்க ஒரு காட்டன் துணியில் வடிகட்டிக்கோங்க. இப்போ எடுத்த தேங்காய் பால் கூட விட்டமின் இ கேப்சூல் 2 ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹேர் லென்த்துக்கு நான் 2 எடுத்திருக்கேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்துக்கோங்க. பாட்டில் இல்லாதவங்க காட்டனில் தொட்டு நல்லா உங்களுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. முடியை நல்லா சிக்கு இல்லாமல் வாரிக்கோங்க. ஹேரை ரெண்டாக பிரிச்சுட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முடியை ஸ்ட்ரென்த்தாக்கும், முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணும், ரொம்ப ரஃப்பாக இருக்க முடியை கூட ஸ்மூத்தாக்கும், டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். விட்டமின் இ யூஸ் பண்ணுறதுனால முடி பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கும். நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலும் டேமேஜ் ஆகாமல் நம்ம முடியை பாதுகாத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்கேல்பையும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இந்த தேங்காய் பாலை நல்லா தலையில் ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். அரை மணி நேரம் கழித்து தலையை ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி விடுங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இந்த கோகோனட் மில்க்கை மாசத்துல 2 டைம் யூஸ் பண்ணுங்க. சைனஸ் இருக்கவங்க, கோல்டு சீக்கிரமா அஃபெக்ட் ஆகுறவங்க வந்து 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு இதை வந்து வாஷ் பண்ணிடுங்க. இந்த மெத்தடை வந்து கண்டினியூஸா நீங்க ஒரு 6 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். பாய்.